அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை தோசை. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், உளுந்து 50 கிராம், இட்லி அரிசி 200 கிராம். மூணு வாட்டி நாலு வாட்டி வாஷ் பண்ணிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஹை புரோட்டீன் தோசை, எல்லா வகையான பருப்பும் சேர்றதுனால புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. 5 காஞ்ச மிளகாய் போட்டு, காஞ்ச மிளகாயும் போட்டே ஊற வச்சுருங்க. அப்போ அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் எடுத்து 2 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சதை எடுத்து போட்டு பூண்டு 10 பல் போட்டு, இஞ்சி 1 துண்டு எடுத்து கட் பண்ணி போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு கொரை கொரன்னு அரைச்சிக்கிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரை கொரன்னு அரைச்சி எடுத்து அதே ஜாரில் வெங்காயத்தையும் போட்டு 1 1/2 அரைச்சி போட்டுக்கிறோம். அரைச்சி போட்டதில் ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கட் பண்ணது கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். வெங்காயத்தையே நம்ம 1 1/2 அரைச்சி போடுறோன்னா அடை தோசைன்னா அப்போல்லாம் கனமாக ஊற்றுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு கனமாக தோசை ஊற்றுனாலே பிடிக்காது, தின்னாக ஊற்றி கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் நம்ம அடை தோசையை கூட நல்லா தின்னாக கிறிஸ்பியாக ஊற்றணுங்கிறதுக்காக வெங்காயத்தை இந்த மாதிரி 1 1/2 அரைச்சிக்கிறோம். நல்லா தின்னாக பரத்த வரும். பரத்தி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி சிம்மிலே வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது கூட சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.